நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன எந்த இதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, விக்ரம் பிரபு சார் அவர் நடித்த இப்போ சமீபத்தில் வெளியாக இப்போ இருக்கக்கூடிய தானாக்காரன் திரைப்படத்தை பற்றி இப்போ பேச போகிறோம். இந்த படத்தை பற்றி நீங்கள் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்ம சேனலில் இப்போ வந்து நம்ம போடுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயக்குனர் வெற்றிமாறனுடைய துணை இயக்குநராக இருந்த தமிழரசன் இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்தை. அவர் இயக்கத்தில் டானாக்காரன் விக்ரம் பிரபு சார் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்டை வந்து ஒரு தமிழகத்தில் நடந்த ஒரு உண்மைய சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. இதில் வந்து விக்ரம் பிரபு சார் வந்து போலீஸ் கட்டப்பிலையும் சரி, ஃபஸ்ட்டு வெளியான போஸ்டரில் போலீஸ் கட்டப்பில் அவரை வந்து வச்சுருக்க மாதிரி, போலீஸ் கட்டப்பில் விக்ரம் பிரபு சார் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்து ஆனால் படத்துக்குள்ள உள்ளே பார்க்கும்போது, அடுத்து 2வது போஸ்டர் 3வது போஸ்டர் பார்க்கும்போது சுபாஷ் சந்திர போஸ் கெட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றியான ஒரு இடத்துக்கு அமையணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை தான். அதாவது கிரபு இப்போ சமீபத்தில் வெளியான ஒரே திரைப்படம் அப்படின்னா பொலிக்குத்தி பாண்டி திரைப்படம் தான். அந்த படத்தையும் பார்த்திங்கன்னா அதை தொலைக்காட்சியிலேயே திரையரங்களில் விடாமல் ஒரு தொலைக்காட்சியிலேயே வந்து வெளியிட்டாங்க, உடனே வெளியிட்டாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை வந்து ரசிகர்கள், விக்ரம் பிரபு ரசிகர்கள் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது நம்ம சேனலில் எதுக்கு சொல்கிறோம்னா, நம்மளுக்கும் என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து திரையரங்குக்கு வரணும் அப்படிங்கிறது தான். இதை ஓடிடியில் விடுறதாக ஒரு சின்ன ஒரு பேச்சு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நம்மளும் சரி, பொதுவாக வந்து விக்ரம் பிரபு சாரோடைய ரசிகர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றளவும் எதிர்பார்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் இந்த திரைப்படத்தை வந்து ஓடிடியில் வெளியிடக்கூடாது. ஒரு நடிகருடைய பேரன் விக்ரம் பிரபு சார், ஸோ அவர் வந்து ஒரு அவர் நடித்த இந்த திரைப்படத்தை வந்து மக்கள் காணணும் அப்படிங்கிறதான் வந்து ரசிகர்களுக்கும் ஒரு ஆசை. ரசிகர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை தான் வந்து விரும்புகிறாங்க. அதன்படி விக்ரம் பிரபு சார் நடித்த இந்த தானாக்காரன் இந்த திரைப்படம் வந்து எல்லாருமே ஆசைப்படுறதுபடி இது ஓடிடியில் வெளியிடக்கூடாது, திரையரங்களில் வெளியிடணும் அப்படிங்கிறது தான். ஒரு நல்ல ஒரு கதையில் பிச்சிமாறனுடைய துணை இயக்குனரான தமிழரசன் இயக்குன இந்த தானாக்காரன் திரைப்படம் ரொம்பவே டீசர் வெளியாச்சு. அது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு டீசர். அந்த டீசரில் அந்த படம் வந்து எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கு. தமிழகத்தினுடைய ஒரு உண்மையான சம்பவம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே வந்து உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு மையமாக ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதே தான் வந்து விக்ரம் பிரபு சார் வந்து இப்போது அந்த திரைப்படத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த டீசரே ரொம்ப சூப்பராக இருந்தது, நாங்களும் பார்த்தோம். இப்போ எங்களுடைய நம்ம சேனல்லேருந்து நாங்கள் சொல்கிறக்கூடிய ஆசை என்னென்னா, விக்ரம் பிரபு சாருடைய அந்த திரைப்படத்தை வந்து ஓடிடியில் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இன்றளவும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை வெளியிட மாட்டாங்க. அதாவது முக்கால்வாசி படப்பிடிப்பு முடிஞ்சுது, இவங்க காவாசி தான் இருக்கும். காவாசி படப்பிடிப்பு கூட முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அது இனிமேல் திரைப்படத்தை வெளியிடுறது தான் வேலையேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு, நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க, அதுதான் வியூவர்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு விக்ரம் பிரபு சிவாஜி கணேசனே தெரிஞ்சிருக்கும், ஆனால் விக்ரம் பிரபுவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் நடிச்சக்கூடிய இந்த தானாக்காரன் திரைப்படம் ஓடிடியில் உங்களுக்கு ஓடிடியில் வெளியிடக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. ஏன்னா நீங்களும் சரி, நானும் சரி, நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தாலும் சரி, நீங்கள் எங்கிட்ட பேசியிருந்தாலும் சரி, இது ரெண்டுக்குமே ஒரே ஒரு விஷயம்னா அது வந்து கமெண்ட் செக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு இந்த ஓடிடியில் விடப்படுறதா சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா, இல்லை ஓடிடியில் விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தானாக்காரன் திரைப்படம் வந்து திரையரங்களில் தான் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். அப்படி விளையாடணும் சொல்லி நிறைய பேர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விக்ரம் பிரபு மன்றங்கள், மாநில மன்றங்கள், மாவட்ட மன்றங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் அங்கே தான் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளவு தான். இது ஒரு வித்தியாசமான ஒரு இதை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். நம்மளுடைய ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலுக்கு இது ஒரு முக்கியமான விஷயந்தான். என்ன தான் தாத்தா பற்றி போட்டாலும் பேரன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அவர் தான் பேசணும். தாத்தாவை விட அவர் தான் பேசணும்னு சொல்லலைனா அவரையும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய இந்த திரைப்படத்தை பற்றி நாங்கள் வந்து இன்றைக்கி நான் வந்து வெளியிட்டிருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.